நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இளைஞர் ஒருவர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார். பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் செலுத்திய பின்பு அந்த பழங்களிலிருந்து ஒன்றை மட்டும் பிளந்து வாயில் போட்டுவிட்டு, இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று சொல்லி அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வார். உடனே பாட்டி ஒரு சுளையை வாயில் போட்டுவிட்டு, இல்லையப்பா நல்லாதான் இருக்குது என்பார். உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்து கொண்டு செல்வார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவியிடம் அவரிடம் ஏங்க, பழங்கள் நல்லா இனிப்பாகத்தானே உள்ளது, ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ராமா போடுறீங்க என்று கேட்பார். உடனே அந்த இளைஞர் சிரித்து கொண்டு மனைவியிடம், அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறார், ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட மாட்டார். நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினமும் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுகின்றார் என்றார். தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகில் இருந்த காய்கறி வியாபாரி கவனித்துவிட்டு அந்த பாட்டியிடம், அந்த ஆள் தினமும் உன் பழங்களை குறை கூறுகிறான், இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய் என கேட்கிறான். உடனே அந்த பாட்டி புன்னகைத்து விட்டு, அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான், இது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறான், நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை, மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகின்றது என்றார் அன்போடு. இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில் தானுங்க ஜீவன் இன்னும் இருக்குது. அன்பை விதையுங்கள், அதையே அறுவடை செய்யுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல பலனை தான் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பதிவு வந்து கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளும் இது மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். பாட்டி வந்து என்ன நினைக்கிறாங்க, அந்த இளைஞர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த இளைஞர் வந்து பாவம், அந்த பாட்டி ஒரு பழம் கூட வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க, நம்ம இந்த மாதிரி சொல்லி அந்த பழத்தை சாப்பிட வைப்போம்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் ஒரு கணக்கு போட்டு அந்த பாட்டியை வந்து சாப்பிட வைக்கிறாரு. ஆனால் பாட்டி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவருக்கு அதிகமாக எடையை போட்டு தான் பழத்தையே கொடுக்குறாங்க, வழக்கமாக கொடுக்கறத விட அது தன்னோட அன்பில் தான் கொடுக்குறதா வந்து அவரும் பக்கத்து காய்கறிகார்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நன்மை செயலுக்கு வந்து கிடைக்கிற நன்மை. நம்ம தீயவை செஞ்சால் தீய செயல் தான் வந்து நமக்கு திருப்பி கிடைக்கும், அதே மாதிரி நன்மை செஞ்சால் நன்மை திருப்பி கிடைக்கும். இதிலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நன்மையை மட்டும்தான் செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.